அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டியூட்ஸ் ஃபேர் ஆக்ரோலஸ் 80 பிடிஓ பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். பின்னாடி பிடிஓ பர்ஃபார்மன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா, மேசியோட டெர்மினேட்டர் ஸ்ரெட்டர் வந்து அடிச்சுக்கிறாங்க. அக்ரிகல்ச்சரில் வர வேஸ்டெல்லாம் பொடி பண்ணுறதுக்கான ஸ்ரெட்டர் மிஷின் வந்து அட்டாச் பண்ணிக்கிறாங்க. அந்த இம்ப்ளிமெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். டியூட்ஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் பிராண்டு. அவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களோட டெக்னாலஜியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இதில் 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க. டியூட்ஸ் ஃபேரோட ஓன் மேக் இன்ஜினு, இண்டிவிஜுவல் கவர்னரு, இண்டிவிஜுவல் பம்பு, அந்த மாதிரி சிஸ்டம், செப்பரேட் கவர்னரு. கவர்னர் பார்த்தீங்கன்னா இதுதாங்க, செப்பரேட் கவர்னரு. கவர்னரே தனியாக இருக்கும். ஒவ்வொரு சிலிண்டருக்கும் தனித்தனி பம்பு இருக்கும். அதாவது வந்து நாளைக்கு எதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க் வருதுன்னா செலவு கம்மி பண்ணுறக்காகவும், டீசல் அக்யூரேசி கொடுக்குறங்கிறக்காக இந்த மாதிரி பம்பு சிஸ்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் டியூட்ஸ் ஃபேர் ஆக்ரோலஸில். கியர் பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, 12+3, அதே மாதிரி 5+5, அந்த மாதிரி இதில் 12+3ங்கிற மாதிரி கீர் பாக்ஸு. ஃபுல்லி சிங்க்ரமஸ் கீர் பாக்ஸு. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஆயில் பிரேக்கு, ஆயில் மூலமாக பூஸ்டர் மூலமாக ஆக்டிவேட் ஆகும். ஆயில் இம்பஸ் பிரேக்கு, 2 லைனர் இருக்கும், 2 சைடு 4 லைனர் மொத்தம், அந்த மாதிரி பிரேக்கு. பிரேக் இண்டிவிஜுவல் பிரேக், பார்க்கிங் பிரேக் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா டியூஸ் ஃபேரில் நீட்டாக இருக்கும். ஆக்சில் எல்லாமே ஹெவி டியூட்டியாக இருக்கும். ஃப்ரண்ட்டு க்ரௌனுக்கு டிஃப்ரென்சியல் லாக்கு, க்ரௌண்ட் லாக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த டிராக்டரில். ஸ்டேரிங்கு 2 சைடு பம்பு கொடுத்து நல்லா ஸ்டேபிளாக இருக்குங்க, அந்த மாதிரி டிராக்டரு. ஃப்ரண்ட்டுன்னு பார்க்குறப்ப 11 சைஸ் டயரு, பின்னாடி பார்த்தீங்கன்னா 16 சைஸ் டயர் வரும். 16.9 11.4 24 வரும். இந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிராக்டரை பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்கும். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் இதில் அந்த செப்பரேட்டு நாசில் கொடுத்து கவர்னர் தனியாக கொடுத்ததுனால இன்ஜின் வந்து ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி தான் மைலேஜ் இருக்கும். அந்த மாதிரி மைலேஜ் தான். லோ ஃபர்ஸ்ட் கியரில் பார்த்தீங்கன்னா 1500 RPM ஆப்ரேட் பண்ணுறாங்க. மிஷினை பொறுத்த வரைக்கும் இது மேசியோட டெர்மினேட்டரு. மாடல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். 16, இது 20 ஹேமர் மாடலு. பார்த்தா தெரியும் ஹேமர் டைப்பு. இதில் 2 டைப் இருக்குது, ஹேமர் டைப் ஒன்று, பிளேட் டைப்பில் ஒன்று வரும். அது வந்து ஒய் டைப்பு, டபிள்யூ டைப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பச்சை ஏக்கறதெல்லாம் அடிக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க. அந்த டைப் வேணாலும் வாங்கிக்கலாம். ஆள் இன்னொன்று யூஸ் பண்ணணுன்னா இது வந்து பெஸ்ட்டு, ஹேமர் டைப் வந்து பெஸ்ட்டு. இது ஒன் ஸ்பாட்டாக ஒரு 600 மணி நேரம், 700 மணி நேரம் லைஃப் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அது ஃபீல்டை பொறுத்து மாறலாம். மேபி 400 மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணுற வேஸ்ட்டை பொறுத்து இது வந்து லைஃப் வந்து வருங்க, அந்த மாதிரி இருக்கும். இது மூலமாக அடித்து பொடி ஆக்கிறது பார்த்தீங்கன்னா, இதில் முதல் பட்டு, இதில் பட்டு, இதில் பட்டு, இந்த 3 ஸ்டேஜாக பட்டு பார்த்திங்கன்னா பொடியாயிரும். 3 ஸ்டேஜாக பட்டு பொடியாகிறதுனால சுத்தமாக பொடி பொடியாயிரும். இது சுற்றுற ஆர்பிஎம்னு பார்த்தீங்கன்னா 540 RPM கொடுத்தீங்கன்னா பின்னாடி வந்து 2000 RPMல சுற்றும். இதுக்கான டிரைவ் பார்த்திங்கன்னா இதுதான் பெல்ட் டிரைவு. சென்டர் கிரவுண்ட்லேருந்து அப்படியே டைரக்ட் அவுட்புட் 540 வந்து இங்கே அப்படியே 2000 RPM கன்வெர்ட் ஆகும், அந்த மாதிரி சிஸ்டம். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மேசியோவில் கொடுக்குற மேட் வந்து தாங்குறதில்ல, லைஃப் வரதில்ல. இது மேட்டுக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் சொல்லியிருக்குங்க. அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா பின்னாடி வந்து ஆளு இல்லை, எதுவுமே நிற்க முடியாது. கேப் கிளியரன்ஸ் அதிகமாகிறதுனால ரொம்ப தூரத்துக்கு போய் விழுகுது. இதை மட்டும் மேசியால் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லாமே நீட்டாக இருக்குது. ரோலரு, ஃபினிஷிங் ரோலர்னு சொல்லிட்டு நிலத்தில் வச்சு அமுத்தி விட்டு வந்துடும், அந்த மாதிரி ரோலர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதாங்க. ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அக்ரிகல்ச்சரில் என்ன வேஸ்ட் இருந்தாலும் இதில் வந்து பொடி பண்ணிக்கலாம். மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தென்னைமட்டை, கரும்பு தோகை, மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த குச்சிக்கிழங்கு. இதுக்காக தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஜி, இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கரும்பு தோகை, தென்னைமட்டைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த வேஸ்ட்டெல்லாம் சீக்கிரம் மக்காது. இந்த மாதிரி பொடி பண்ணி விடுறப்ப பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பில் சீக்கிரம் அந்த தென்னமரத்து வேஸ்ட்டெல்லாம் மக்கிரும். கரும்புக்கட்லேயும் பார்த்திங்கன்னா அது சீக்கிரம் மக்கிரும். அந்த கரும்புக்கட் தோகையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே 6 மாதத்துக்கு விட்டாலும் அப்படியே கிடக்கும். இதை வச்சு அடிக்கிறப்ப சீக்கிரம் பொடியாகி நல்லா உரமாயிரும். இந்த குச்சிக்கிழங்காட்டுக்கு யூஸ் பண்ணுறது எதுக்குனா, ரொட்டாவட்டர் வச்சு ஓட்டிடலாம்ல. இது எதுக்கு வந்து இந்த மாதிரி ஓட்டுறாங்கன்னா, இந்த மாதிரி பொடி பண்ணி விட்டு பார்த்திங்கன்னா அடி கிழங்கு ஆளுகளை வச்சு தான் பிடுங்குவாங்க. அப்போ கிழங்கு வந்து நிறைய கீழே வந்து விட்டுருவாங்க. அதாவது பிடுங்க முடியாது, பிடுங்குறப்ப கட்டாயி நின்றும். அப்புறம் இந்த மாதிரி பொடி பண்ணி விட்டுட்டு 5 கலப்பை விட்டு ஓட்டி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த கிழங்கு, நின்ன கிழங்கு பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் எப்படி இருந்தாலும் 3-3.5 டன் வரைக்கும் நிற்கி 1 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா. அதை வந்து எடுக்கணுன்னா இந்த மாதிரி பொடி பண்ணி விட்டு எடுத்தால்
நல்லா அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். மாட்டுக்கு வேணுன்னா மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கூட அதை கொண்டு போய் கூட நீங்கள் போட்டுடலாம். வியாபாரிகளை பிடிச்சி பார்த்தீங்கன்னா அதை கூட விற்றுடலாம். அப்புறம் இன்னொன்று, இந்த மாதிரி பொடி பண்ணி விடுறது பார்த்திங்கன்னா நல்லா உரமாயிரும், மறுக்கா முளைச்சி வர்றது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு எதுவுமே வராதுங்க. அதுக்கு தான் மேக்ஸிமம் இந்த மெத்தேடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. வீடியோ பார்க்குறீங்கள நிறைய பேருக்கு என்னடா இது 80 HP டிராக்டர் இந்த மிஷினுக்கு வேணுமா அப்படின்னு கேட்பீங்க. 80 HP தேவையில்லைங்க, ஒரு 60 HP டிராக்டர் இருந்தால் போது. அதாவது ஏமர் டைப்புன்னு சொல்லுவாங்க, 16 ஏமர், 20 ஏமர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஏமரில் எத்தனை ஏமர் வருதோ, 16 ஏமர்னா ஒரு 50 HP டிராக்டரு, 20 ஏமர்னா ஒரு 55-60 HP டிராக்டர் அந்த மாதிரி கணக்கு இருக்குது. ஸோ அந்த ஏமர்ட்ட அளவை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும், ஹெச்பி என்ன ஹெச்பி யூஸ் பண்ணலான்னு. இந்த 20 ஏமருக்கு 60 HP டிராக்டர் வேணும், 55-60 HP டிராக்டர் வந்து கட்டாயம் வேணும். இவங்ககிட்ட 80 இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா 80 HP வந்து இவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 80 HP போட்டு யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக ரொட்டாவட்டர் யூஸ் பண்ணுறப்ப என்ன டீசல் போகுமோ அதே டீசல் தான் போகும். எல்லா கரும்பு சோகை அடித்தாலும் சரி, தென்னமட்டை அடித்தாலும் சரி, இந்த அடித்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் ரிசல்ட் வரும். என்ன தென்னமட்டையெல்லாம் அடிக்கிறப்ப க்ரீப்பர் போட்டு யூஸ் பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் லோ ஃபர்ஸ்ட் போட்டு யூஸ் பண்ணுறாங்க. ட்ரிப்பு காடாக இருந்தால் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துடும். இது பார்த்திங்கன்னா தண்ணிக்கட்டு காடு, பார் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த பாரில் தழுங்குறதெல்லாம் தனியாக எடுத்து போட்டு அது ஒரு லைன் அடிச்சு விடுவாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 8005 டிராக்டரில் போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த மேசே செட்டர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 பிளேடு மாடலு. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் விலை, மாடலோட விலை பார்த்தீங்கன்னா 185,000 வருது. ரேட்டு பார்த்தீங்கன்னா, டீலரோட நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேங்க. ஈரோடு கோயம்புத்தூர் ஏரியாவுக்கு அவங்க தான் பார்க்குறாங்க.
இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டோரை வந்து ஆல்டர் பண்ண முடியும். அந்த டோரை பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு கீழ் ஸ்டெப்பு ரெண்டு ஹோல்ஸ் வந்து கீழே தள்ளி போட்டிருக்கு. இப்போ பார்க்கலாம். இப்போ ரொம்ப தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் ரொம்ப தூரத்துக்கு போகுது, ரோடெல்லாம் பக்கத்தில் இருக்குது. இருந்தாலுமே அந்த மேட் இருந்தால் தாங்க ரொம்ப தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா போகாது, வேஸ்ட்டு அடிக்கிற வேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு போகுது பின்னாடி. இந்த அப்ரோச்சர் பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். மேசியோவில் இந்த மாதிரி ஷெட்ரு இந்த வேறு ப்ராண்ட் எந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் எப்படி இருக்குது, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.